அனைத்து நெல்லிஜி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கேமரோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கேம் வாங்கும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன கேமரா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ என்னடா கேம் வாங்குறது, என்னடா டிஃபிகல்ட்டி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த கேமரா பேர் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக இதோட டிஃபிகல்ட்டி உங்களுக்கே புரியும். ஸோ இந்த சிம்பிள் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆல்ஃபா. ஸோ இந்த மாடல் தான், இந்த மாடல் கிடைக்கிறது இந்த டயத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இதை டிஃபிகல்ட்டின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ஆல்ஃபா அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க, சோனி கேமரா தான். இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி ஆல்ஃபா A7IV. ஸோ இப்போ 6 மந்த்ஸாக இந்த கேமரா வந்து ரிலீஸ் ஆகி 6 மந்த்ஸ் ஆச்சு. இந்தியாவுக்கு இந்த 1 மந்தில் தான் இப்போ வந்து கிடச்சிட்ருக்கு. ஆனால் இதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த கேமரா வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஸோ சோனி கேமரா ஆல்ஃபா A7IV. ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். 2 வேரியன்ட் இருக்குது, ஒன்று வந்து வித் கிட் லென்ஸ், இன்னொன்று வந்து பாடி மட்டும். ஸோ பாடி மட்டும் என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,42,000 அஃபீஷியல் சோனி சென்டரில். ஸோ இதே இது வித் லென்ஸோட பார்த்தீங்கன்னா 2,62,000 வரும், 62,490 கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா வந்து ஒரு ஆப்டான கேமரா. இந்த கேமரா தான் நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். ஸோ இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணோன்னே இதில் இருக்கக்கூடிய ஐட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லென்ஸ் ஹூட், அப்புறம் வந்து ஒரு கனெக்டர், சார்ஜர் கனெக்டர், அண்ட் தென் ஒரு சார்ஜர் கேபிள், அண்ட் தென் நான் கிட் லென்ஸோடு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன எம்எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28-70 mm கிட் லென்ஸ். எஃப் பார்த்தீங்கன்னா 3.5 எஃப். அண்ட் இதுதான் நம்ம சோனி ஆல்ஃபாவோட பாடி. ஸோ இது வந்து ஒரு கிளாஸியான பாடி அப்படின்னே சொல்லுவேன். பாடி வந்து சாலிடாக இருக்குது, கிரிப்பும் நல்லாயிருக்கு. ஸோ இதோட ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 33 MP பேக் இலுமினேட்டட் சென்சார் இருக்குது. இது α1 சென்சார் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அ டியூவல் சென்சார். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இது நல்ல அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், வீடியோகிராஃபியாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் பாடி வந்து அந்தளவுக்கு வெயிட்டெல்லாம் இல்லை, ரொம்ப கம்மி தான். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளிப் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, லென்ஸ் மாட்டிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் இது வழியாகவே பார்த்துக்கலாம் உங்கள் ஆங்கிளை. ஸோ இனிமேல் நம்ம சேனலுக்கு இதை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை மொபைல் வச்சுட்டு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது மொபைல் தான். ஸோ ப்ராப்ளி இதுக்கப்புறம் நான் வந்து கண்டென்ட் எல்லாமே இதிலேயே க்ரியேட் பண்ணுவேன். இந்த கேமராவில் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட் ஆஃப் வீடியோஸ்னே போடலாம். அதை என்னோடய ஸ்லாக்ஸ் ஃபோட்டோகிராஃபி சேனலில் கண்டிப்பாக நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கேமரா நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் இனிமேல் வந்து இந்த கேமரா பற்றி நிறைய ப்ராஜெக்ட்ஸ், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கேமரா ஈஸியாக வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேருக்குமே இருக்குது. ஸோ இந்த கேமரா வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கேமரா இப்போ உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நான் ஒரு 1.5 மந்த்ஸுக்கு முன்னாடியே புக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கேமரா கிடச்சிது. ஸோ நான் ஃபஸ்ட் பேமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோனி சென்டர்லேயுமே ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க. ஸோ நான் ஒரு சோனி சென்டரில், அதாவது சந்திரா விஷன் சொல்லிவிட்டு சென்னையில் தாம்பரத்தில் தான் நான் இதை வாங்கினேன். ஸோ ஒரு 5,000 கொடுத்து 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் வந்து 3 மந்த்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சோனி சென்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா, சோனி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இல்லை, ஸ்டாக் இல்லை. அவங்களே வந்து இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க. பட் அவங்க இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேலிட் வாரண்ட்டி வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதர் ஸ்டோர்ஸில் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நான் வந்து ஒரு மொபைல், சோனியோட மொபைல் வந்து ஒரு சிங்கப்பூரில் வாங்கினேன். ஜெட் சீரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸ்பீரியா ஜெட் சீரீஸ். அது கிட்டத்தட்ட ஒரு 48,000 கிட்டே இருந்தது. அதை நான் 36 something அரௌண்ட் நான் வாங்கினேன். ஒரு 12,000 கிட்டே எனக்கு கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேமரா நான் அந்த மொபைல் நான் வாங்கிட்டு
அதை நான் இங்கே கொண்டு வரும்போது எனக்கு டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு விதின் ஒன் மந்த்லேயே எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ண கேட்கும் போது சோனி சென்டரில் வந்து அப்போ தான் எனக்கு சொன்னாங்க, எந்த ஒரு சோனிய கேஜெட்டாக இருக்கட்டும் நீங்கள் ஃபாரினில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் இந்தியாவில் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இவ்வளோ பட்ஜெட் அது வந்து 48ங்கும் போது மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனால் இது வந்து ஒரு 2,42,000 கொண்டு போயிட்டு நம்ம போட்டு ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து இறக்கிட்டு இதை வந்து நம்ம இதில் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், சோனி சென்டர்லேயே வெயிட் பண்ணி வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்ஸ் வெயிட் பண்ணி இந்த கேமரா நான் வாங்கினேன். ஆனால் இதோட வெயிட்டிங் பீரியட்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இப்போ ஏன்னா கிடைக்கிறதே கிடையாது. ஆனால் நிறைய கேம் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு இறக்கி தராங்க. அதில் இம்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் செய்யுது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் விசாரித்ததில் 2,10,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 2,40,000 வித் கிட்லன்ஸோடு வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 1,89,000க்கு. இது வந்து சில இதெல்லாம் யூடியூப்ஸில் பார்த்தேன். ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்கும்போது அவங்க இந்த டிஃபிகல்ட்டி தான் நிறைய பேர் எனக்கு மென்ஷன் பண்ணது. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன், இந்த சோனி கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அஃபீஷியல் சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன் தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் சரி, அமேசானாக இருக்கட்டும் சரி, சோனி சென்டராக இருக்கட்டும் சரி, ஐ மீன் வெப்சைட்டாக இருக்கட்டும் சரி, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பர்சனலாக அப்ரோச் பண்ணிங்கன்னா, ஐ மீன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், உடனே வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு ஃபுல் கேஷ் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே சோனி சென்டரில் கொடுத்துட்றாங்க. ஏன்னா நான் அப்படி தான் வாங்கினேன். ஃபுல் கேஷ் ஒரே பேமெண்ட்டில் நான் கட்டி வாங்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கேமரா ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட் கேமரா, ரெண்டு பர்பஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நெல்லைஜி சேனலுக்கு மட்டும் இல்லை, இது ஸ்டூடியோ ஸ்டாக்ஸுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு வெட்டிங் போர்ட்ரேட், இன்டோர் அவுட்டோர் ஷூட்ஸ் இந்த மாதிரி எதுவும் எடுக்கணும்னா நீங்கள் ஸ்டூடியோ ஸ்டாக்ஸுக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க்கை, இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடியோ ஸ்டாக்ஸுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது புக் பண்ணுறீங்கன்னா கீழே ஒரு கோட் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த கோட் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து டிஎம் பண்ணிங்கனா எந்த ஈவெண்ட் நீங்கள் புக் பண்ணாலுமே அதுக்கு 10% ஆஃபர் உண்டு. மறக்காமல் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் ஸ்டூடியோ ஸ்டாக்ஸையும் சேர்த்துக்கோங்க. அட்லாஸ்ட் இந்த கேமராவை நம்ம சேனலுக்கு, ஐ மீன் நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ ஐ திங்க் நெல்லையிலே ஐ எம் த ஃபஸ்ட் டு பிரிங் சோனி α8 7IV. வேறு யாரும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், ஜஸ்ட் சின்ன ஒரு அன்பாக்சிங். அண்ட் நம்ம கேமரா வந்து லான்ச் பண்ணுறோம், ஐ மீன் நம்ம சேனலுக்கு லான்ச் பண்ணுறோங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.